அவங்கள வெறும் சிப்ஸை மட்டுமே சாப்பிட்டு அங்கே எரியுது இங்கே எரியுதுன்னு கிடந்தாங்க. ஹலோ காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் வந்துட்டு எங்களை கரோலினா ரீப்பர் அந்த சிப்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள், அதில் இந்த சேலஞ்ச் நீங்கள் ஒரு வாட்டி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பல பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஒருவேளை இருக்குமோ? எனக்கு பர்சனலாகவும் நிறைய இமெயில்ஸ் அனுப்பிச்சிருந்தீங்க. இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? ஸோ வந்துட்டு உங்களுக்காக அந்த டெஸ்ட்டை நாங்கள் இப்போ இது பண்ண போகிறோம். அது இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்காக கொண்டு போகிறதுக்காக அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்காப்புல நம்ம ஆள். இது ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னா எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ இதை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, உள்ளே எனி லாஸ்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு வேறு போட்டிருக்காங்க. உள்ளே வேறு ஒரு கோமாளி தாத்தா நிற்கிறாரு. வெரி பலீஸ் வெயிட்டிங் அப்படின்னு போட்டுக்கிறாரு. ஆர்ஐபி யாருக்குன்னு தெரில. ஒருவேளை 200 ரூபா கட்டி ஒரே ஒரு சிப்ஸ் வாங்கினாலும் நமக்கு ஆரோக்கியம் போட்டுக்கிறான்னு தெரியல. பார்க்கலாம் எவ்வளோ காரமாக இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுதான் அந்த ஒரே ஒரு சிப்போட பேக்கெட்டு. இது ஒரு நிமிஷம் கூடுங்க, இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா பின்னாடி? பின்னாடி பிரச்சனை வருந்தா? பின்னாடி பல்பெரியன்னு சொல்லியிருக்காங்க, சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் பல்பெரிய தான். அந்த அளவுக்கு காரமாக இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். சரி, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே. மற்றவர்களுக்கு கொடுத்த சிப்ஸ் மாதிரி எனக்கு இது கொடுக்கலையே. அவங்க வீட்டில் மஞ்சள் கலர்ல தான் இருந்தது. உள்ள போய் நெடிய கொஞ்சம் நார்மலாக இருக்கு. தூள் உள்ள போனாதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அந்த நீ சாப்பிடும்போது தூள் மூக்கு கேராம பார்த்துக்கணும். போற தூளாக தான் இருக்கு. இன்னும் ஓப்பனிங் ஒன்றும் தெரியல. போக போக கண்டு கட்டு லைட்டாக கம்போது. மசாலா எடுத்து அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த ஃபீல்? மற்றபடி இவங்க சொல்கிற அளவுக்கு இருக்குமான்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஓரளவு தான் இருக்குது, மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். நார்மலாக வந்துட்டு வீட்டில் செய்கிறத கொஞ்சம் காரமாகிடுச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நானா மூக்கல தர 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 தரன்னு தலைக்கு காலம் பெருத்தா இல்லை. அந்த முழிச்சு தின்னா ஒரு வேலை டக்குன்னு மேலே ஏறும்னு நினைக்கிறேன். போக 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 டைட்டா கா என்ன நடந்தாலும் தண்ணி குடிக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் தண்ணி குடிக்கக்கூடாது. இது எப்படி இருக்குன்னா என்னன்னா நம்ம உலகால ஏமாத்திட்டாருங்கல்ல, ஹைபிரிட் ஹைபிரிட்னு சொல்லிட்டு இதுல பெருசா காரம் வர்றது வர்றது இல்ல. முதல்ல வர்ற காரம் மாதிரி கம்மியா தான் இருக்கு பச்சை மிளகாயெல்லாம். ஏன் நான் ஜாப் முடிக்கிறவங்க தண்ணி குடிக்காம இருக்கோம். பட் லாஸ்ட் இந்த ஒரு சிப்ஸ் அப்படியே இதுக்கு முன்னாடி இந்த கலர்ல இந்த சிப்ஸை நீங்க பாத்தீங்களேன்னு தெரியல. நான் வேற கலர்ல தான் பார்த்துருக்கேன். இதுல எவ்வளவு மிளகா பொடி இருக்கு, இந்த கன்சிஸ்டன்சி பாருங்க.
ஒரே கடியில் வாயில் போட்டு தின்னுடலாமா சாப்பிடலாமா லைட்டாக டர்ரா தான் இருக்கு சாப்பிட்டு அது எனக்கு தெரியல தெரியல மிளகா தான் போயிருச்சு மற்ற யூடியூப்காரங்க கச்ச விட்ட மாதிரி நினைச்சுக்காரங்க கச்ச விட்டுருப்பானுங்க பெருசாக காரம் இல்லை என்னன்னா லைட்டாக எரியுது நிமிஷம் கழிச்சு எரியுது ஆனால் பெருசாக எதுவும் தெரியல அவங்களாம் வெறும் சிக்ஸை மட்டுமே சாப்பிட்டு அப்படி எரியுது இங்கே எரியுதுன்னு கிடந்தாங்க தண்ணி வருது அவனுக்கு சொல்ற அளவுக்கு அந்த அளவு காரத்தெல்லாம் கொண்டு போய் வரணும் அந்த மிளகா பொடி போட்டால் மேலே வாய் எரியுது நல்லா எரியுது அதுனா ஓகே பெருசாக வேறு எதுவுமே இல்லை பாய் A few moments later எல்லாம் தண்ணி வருது ஐயோ எனக்கு வாய் மட்டும் எரியுது எனக்கு முதல்ல அப்படியே எரியுது எச்சி வச்சு சமாளிச்சுட்டு இருக்கிறேன் விட்டு சாப்பிட்டு எனக்கே தெரியுது தண்ணி 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 முடிச்சு பாய் ரெண்டையும் சாப்பிட்டாச்சு நம்ம ஒரு மிளகாயும் தின்று காட்டியாச்சு ஓகேவா இந்த சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்காக தான் இது பண்ணது ஹாட்டஸ்ட் பெப்பரு கேரட்டின பெப்பரு ப்ளஸ் நம்ம ஒரு நாட்டு சில்லி முடிஞ்சு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதை விட சூப்பரான ஒரு சேலஞ்சு கொண்டு வருவோம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் மீ அண்ட் சதா ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க பாய் கைஸ் A little longer than a few minutes later